வணக்கம் கேமர்ஸ், என்னோட கேமிங் நியூஸில் நிறைய அப்டேட்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யாரோ எக்ஸ்பாக்ஸோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர்கள் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி எக்ஸ்பாக்ஸ் எப்போ ரிலீஸ் ஆகும்னு. ஸோ அவங்க வந்து கொஸ்டின் என்ன கேட்டாங்கன்னா, எக்ஸ்பாக்ஸ் வந்து புது கான்சோல் நவம்பர் ரிலீஸ் ஆகாமல் கேட்டதுக்கு அவங்க ஒரே ஒரு பதில் தான் சொல்லியிருக்காங்களா, எஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லீக்ஸ்லாம் கட்டாக ஆகுது. தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் 20 தான் ரிலீஸ் டேட் ஆக போகுது. நெக்ஸ்ட் கால் ஆஃப் டியூட்டி பற்றி கொஞ்சம் மாதம் முன்னாடி பேசியிருந்த மாதிரி, நெக்ஸ்ட் கால் ஆஃப் டியூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு வார் டைம் நடக்க போகுது, அதாவது 86 அப்போ. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஆப்ஸ்க்கு இனிஷியல் தான், இதான் ஸ்டோரி செட்டப் கூட சொல்லலாம். ரீசெண்டாக ஒரு டொரிட்டோ சிப்ஸ் தெரியல, அதோட ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கால் ஆஃப் டியூட்டி நெக்ஸ்ட் கேமோட பேர் வந்து சொல்லுது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி கோல்டு வார் இருக்குது, நீங்களே பார்ப்பீங்க மேலே. எக்ஸ்பாக்ஸ் இவெண்ட் வந்து உங்களுக்கு ஆலோ காமிச்சிருந்தாங்க. ஆலோ பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ சூப்பராக இல்லை, நிறைய பேர் பயங்கரமாக திட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெவலப்மெண்ட் டீம் வந்து இது வரை இப்போதைக்கு உங்களுக்கு அண்டர் டெவலப் பண்ணலாகுது, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்களா. நிறைய ரூமர் இப்போ இந்த மாதிரி மல்டிப்ளேயர் இருக்காதுன்னு. ஆலோ பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் ஒரு முக்கியமான எலிமெண்ட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து கிளியர் பண்ணிக்கிறாங்க, மல்டிப்ளேயர் கண்டிப்பாக இருக்குது, அது போய் நியூஸ் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மல்டிப்ளேயர் இருக்கும். மிக்சர் முடிஞ்சது காய்ஸ், மிக்சர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு ஆஃப்லைன் போயிடுச்சு, இனிமேல் மிக்சர் உங்களால் போய் பார்க்க முடியாது. அவங்க பார்ட்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபேஸ்புக்கில் ட்விட்ச்லாம் யூடியூப் போயிடுறாங்க. ஸோ அது மாதிரி வந்துட்டுருக்கு. இப்போ எப்பிக் கேம்ஸில் சம்மர்ஸில் அடக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டையும் கூப்பன் வச்சுருப்பேன், $10 கூப்பனு, அது இதில் வேலை செய்யாதான். எப்பிக் கொஞ்சம் உஷாராக யோசித்தாங்க. ஸோ இரண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $10 $15 வரைக்கும் தான் கேம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டும் இல்லை உங்களுக்கு. ஸோ அதனால் அது வந்து இப்போதைக்கு கம்பேர்ட் ஆகாதான். இன்னொரு பெரிய கேம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டு ப்ளே ஆக போகிறாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெட் லீக், எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மல்டிப்ளேயர் கேமு. ஸோ ஃபுட்பாலே உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு கார் ரேசிங்கோ ஆட் பண்ணால் அப்படி இருக்கும், அது மாதிரி தான் அதுவும். ஸோ உங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு இது கண்டிப்பாக. இன்னி வரைக்கும் ஸ்டீமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $500 விற்குது இது. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பிக் கேம்ஸில் ஃப்ரீயாக கிடைக்க போகுது சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் டேட் சொல்லல, அது எப்போ ஃப்ரீயாக விட போகிறேன்னு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகலாம் கைஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம. அவங்க சம்மர் தான் சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சிருக்க பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அடுத்து பிஎஸ் வைண்ட் பண்ணு. ஸோ நிறைய நியூஸ் வந்துருக்கு. ஆகஸ்ட் 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு ரூமர் தான், கன்ஃபார்ம் இல்லாததில் இருக்குது. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் ஆஃப் ப்ளே ஒன்று நடக்குது. இந்த இவெண்ட்டை உங்களுக்கு பிஎஸ்ஓட கேம் பிளே காமிக்கலாம். என்ன கேம்னாலும் சிவராக சொல்ல முடியல, உங்களுக்கு கொஞ்ச நாள் திரும்பி வீடியோட வரேன். இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் டூசிமா வந்து உங்களுக்கு பிஎஸ்ஓவில் எப்படி ரன் ஆகுது காமிப்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கு காட் ஆஃப் ஃபோர் 2 அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதனால் மோஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ண கேம் தான் ஆல்ரெடி காமிப்பாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம. எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸோட எக்ஸ்டர்னல் எஸ்எஸ்டி வந்து உங்களுக்கு காமிச்சிருக்காங்க மாடலு. ஸோ அதை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். சப்போஸ் வந்து உங்கள் எஸ்எஸ்டியில் வந்து கேம் எடுத்துடணும், ஆனால் வந்து எஸ்எஸ்டி ஃபுல்லாக ஆச்சுன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா கார்டு வாங்கிக்கலாம். எக்ஸ்பாக்ஸோட ஈவெண்ட்டில் ப்ராஜெக்ட் எக்ஸ்ட்ரோட பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டினி 2 அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக மொபைலில் வாழ முடியும், சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் உங்களுக்கு ப்ராஜெக்ட் எக்ஸ்க்ளோடுக்கு. இல்லைனா அட்லீஸ்ட் உங்களுக்கு கேம் பாஸஸ் உங்களுக்கு இருக்கணும். ஸோ கேம் பாஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு விளாட முடியும், அல்டிமேட் கேம் பாஸ் சொல்கிறேன். இது வெளிநாட்டில் இருந்தால் உங்களுக்கு கம்பேர்ட் ஆகும், இந்தியாவில் இப்போதைக்கு இல்லாது. இந்தியாவிலாம் அத்தியாவசியம் தான் வரவங்க உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஸோ அதில் நாங்கள் சின்ன வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேமிங் கண்டென்ட் தரல போடுறேன், உங்களுக்கு கார்ஸ் நிறைய வீடியோ வரதுன்னு போய் பாருங்கள். பாய்.